வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரயிலில் சோதனை, போலீசாருக்கு நேர்ந்த சோதனை. உடனே ரயில் புறப்பட்டதனால் 10 கிலோமீட்டர் பயணம். புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற குரு பயிற்சி விழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஏழை தொழிலாளர்களுக்கு தட்டு வண்டி, தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சொந்த செலவில் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனைக்கு ஏறிய புதுச்சேரி போலீசாருக்கு ஏற்பட்ட சோதனை. ரயில் உடனே புறப்பட்டதனால் 10 கிலோமீட்டர் தூரம் ரயிலில் பயணித்து புதுச்சேரி நிலையத்தில் வந்து இறங்கிய வில்லியனூர் போலீசார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து வாகனம் வரவழைக்கப்பட்டு திரும்பிய ருசிகரம். புதுச்சேரி மறைந்த திமுக பிரமுகர் சடகோபன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த திமுக பிரமுகர் சடகோபன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை ஒட்டி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சடகோபன் படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிற்சாலையில் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மேநாள் கொடியேற்று விழா நிகழ்வு நடைபெற்றது. 139வது மேநாள் நிகழ்வு, கொடியேற்றும் நிகழ்வு. ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் கொடியினை கௌரவ தலைவர் முத்துக்குமார் கொடியேற்றினார். தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில், ராஜசிம்மன், லக்ஷ்மி, சித்ரா, காசியம்மாள், மீனாட்சி, சரசு, மச்சகாந்தி, ஐயம்மாள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ஜெயக்குமார், ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், சேதரப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், தலைவர் மோதிலால், எல்என்டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர், விசிகே ஊசுறு தொகுதி தொழிற்சங்க பொறுப்பாளர் பக் விஜயன், விசிகே ஊசுறு தொகுதி பொருளாளர் முருகையன் அனைவரும் பங்கேற்று மேனால் வாழ்த்துக்கள் பகிர்ந்து உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர்கள் தொழிற்சங்க விரோத போக்கினை கடைபிடிக்கும் ஹைப்ரோ செராமிக்ஸ் நிர்வாகத்தின் நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மேனாளில் திருபுவனை சேதரப்பட்ட தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கண்டன முழக்கம் இட்டனர். அந்த அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு நேர்மைத்தன்மை தேவை. அந்த நேர்மைத்தன்மை என்பது இந்த 20வது நூற்றாண்டிலே இளம் தலைவர்களாக இருக்கக்கூடிய காமராஜ் நகர் தொகுதியின் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் சந்திப்பு மற்றும் காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் திரு தேவதாஸ் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்களின் தலைமையிலும், முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி, புதுச்சேரி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ஏவிஎஸ், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்கள் முன்னிலையிலும் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் தமிழரசி, முன்னாள் கவுன்சிலர், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர்,
திமுக தொகுதி செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தை தொகுதி செயலாளர் அசோக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் செல்வம், பார்த்திபன், சிறப்பு அழைப்பாளர்கள் லட்சுமணன், செல்வராஜ், கோதண்டராமன், வினோத், வார்டு பொறுப்பாளர் சுரேஷ், இலக்கிய அணித் தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராசு, இளைஞர் காங்கிரஸ் அன்பரசன், சோசியல் மீடியா பாலாஜி, மாநில காங்கிரஸ் மகளிர் நிர்வாகிகள் ஜெயலட்சுமி, சித்ரா, பாலாஜி, பானு மற்றும் தொகுதி மகளிர் தலைவி கலா மற்றும் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவினை சாரம் ரவிச்சந்திரன், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர். இப்படியாக பல காரியங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியம், இந்த புதுச்சேரி மாநிலத்தை நிதிக்கவியை சேர்த்தால்தான் அதிக நிதி வரும். வெங்கடசுப்ரட்டி அவர்கள் நினைவினாலும் பிறந்த நாளும் கொண்டாடுவோம். முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டது. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பழங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், நுங்கு, வெள்ளரிக்காய் உட்பட பழங்களை வழங்கினார். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெத்துசேட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பெத்துசேட்டிப்பேட்டை பகுதியில் சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் நவகிரகங்கள் மற்றும் தக்ஷணாமூர்த்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குரு பெயர்ச்சியை ஒட்டி தமிழக மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் அந்த பகுதி மக்கள் செய்திருந்தனர். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாளில் என்னை ஊசுடு தொகுதியில் தாமரை சின்னத்தில் 14,121 வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்று வெற்றி அடைய செய்த அமைச்சர் பொறுப்பில் அமர வைத்த ஊசுடு தொகுதி மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டண கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏழை தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கியுள்ளார். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஏழைகளுக்கு தட்டு வண்டி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மே தினத்தை கொண்டாடி உள்ளார். தொழிலாளர்களை போற்றும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளார். தொகுதியில் உள்ள கஷ்டப்படும் ஏழை தொழிலாளர்களுக்கு 16 நபர்களுக்கு பூக்கடை வண்டி, 2 நபர்களுக்கு தட்டு வண்டி மற்றும் 1 நபருக்கு தள்ளு வண்டியும் வழங்கியுள்ளார். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஏழை தொழிலாளர்களுக்காக மனம் வந்து சொந்த செலவில் வழங்கி மகிழும் மக்கள் சேவகர் நந்தா சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டி நன்றி தெரிவித்தனர். மேலும் தொகுதி மக்களிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பேசும் பொழுது, தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே தினத்தில் அனைத்து தொழிலாளர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதே எனது எண்ணம். நமது தொகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தங்களுக்கு என்ன தேவையோ என்னிடம் நேரடியாக வந்து கேளுங்கள். தற்பொழுது என்னால் முடிந்த சிறு உதவிகளை தட்டு வண்டி, தள்ளு வண்டி, பூக்கடை வண்டி ஆக மொத்தம் 19 பேருக்கு வழங்கி உள்ளேன். இந்த வண்டிகளை பயன்படுத்தி தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும்,
மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், மோர், இளநீர், வெள்ளரி, நுங்கு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். கோடை வெயிலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உட்பட இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், நன்னரி சர்பத், கேக்கு வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் உட்பட மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகி வெயிலின் தாகத்தை தணித்துக் கொண்டனர். வெளியூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நவகிரக குரு பயிற்சி பரிகார சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பயிற்சியை முன்னிட்டு நவகிரக குரு பயிற்சி பரிகார சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் நேற்று மாலை 5:19 ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களுக்கும் வெளி வளாகத்தில் இருக்கும் நவகிரகங்களுக்கும் யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பைரவர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரர் கணபதி குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் விளிநூர் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று குரு பயிற்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீ குரு பகவான் நேற்று மாலை 5:19 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் திரளான பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து குரு பகவானை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் மற்றும் அறங்காவல் குழு நிர்வாகிகள், தொண்டமானத்தம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விளிநூர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநரும் தற்போதைய புதுச்சேரி எஸ்சி எஸ்டி வளர்ச்சி குழு உறுப்பினருமான ஆர்ஜி அன்பழகன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமு, செயலாளர் காளிதாஸ், பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடுகாட்டு பணியாளர்களுக்கும் 200 மேற்பட்ட தொழிலாளர்கள், மகளிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 3 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது. இதில் இடுகாட்டு பணியாளர்களுக்கு கொம்யூன் நகராட்சி மூலம் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சியில் உள்ளது போல
பிரேதத்தை அடக்கம் செய்ய கட்டணம் நிர்ணயம் அமைக்க வேண்டும். இந்த கட்டணத்தை அரசாங்கமே வசூலித்து தோழர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடுகாட்டின் அளவையும் கண்டறிந்து அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் செய்து அமைத்து தர வேண்டும். இடுகாட்டு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் அளித்து உதவ வேண்டும் என்று 3 தீர்மானங்கள் புதுச்சேரி அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலித் சேனா தலைமை பொதுச் செயலாளர் KM ராமசாமி, புதுச்சேரி அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ், புதுச்சேரி மாநில அருந்ததியர் முன்னேற்ற சங்க தலைவர் கண்ணதாசன், புதுச்சேரி பல்கலைக்கழக மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர் கோபி, நிர்வாகிகளான பலராமன், ஜெகதீசன், சுப்பிரமணி, செந்தில், உலகநாதன் மற்றும் மகளிர் அணி சார்பில் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு தொழில்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மேனாள் கொடியேற்று விழா நடைபெற்றது. 139வது மேனாள் விழா கொடியேற்றும் நிகழ்வு சேதராப்பட்டு தொழில்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் கொடியேற்றினார். தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், குமாரவேல் முன்னிலை வகித்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சேதராப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் AUTUC மோதிலால், மாநில செயலாளர் சிவகுமார், VCK விஜயன், ஊசுறு தொகுதி VCK பொருளாளர் முருகையன், எல்என்டி தொழிலாளர்கள் மற்றும் சேதரப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து உறுதிமொழியை ஏற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரயிலில் சோதனை, போலீசாருக்கு நேர்ந்த சோதனை. உடனே ரயில் புறப்பட்டதனால் 10 கிலோமீட்டர் பயணம். புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற குரு பயிற்சி விழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஏழை தொழிலாளர்களுக்கு தட்டு வண்டி, தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சொந்த செலவில் வழங்கினார். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.